ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படியே ஆச்சு குழம்பு மிளகாய்த்தூளோட அசல் டேஸ்ட்டில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, வெல்கம் டு சிங்ஸ் ஃபுட். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த மசாலா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுமீஸ் ஃபுட் கோர்ட்டில் நான் செஞ்சுருக்கக்கூடிய எல்லா குழம்பு வெரைட்டிஸும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருப்பேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அப்படியே ஆச்சி மசாலாவோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அது பேக்கெட் மசாலா, இது எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கலர்ஃபுல்லான குழம்பு மிளகாய்த்தூள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, வாசனையும் கூட வீடே தூக்குற அளவுக்கு இருக்கும். அதோடய டேஸ்ட்டுமே அப்படியே ஆச்சு குழம்பு மிளகாய்த்தூள் பேக்கெட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியான ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டிங்கனாலே போதும், 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டில் வரும். வாங்க, இந்த மசாலா தூள் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எல்லா பொருட்களையும் கிலோகிராம் அளவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான காசு எவ்வளோ ஆகுங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பேக்கெட் மசாலாவுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா தூள் அரைக்கிறதுக்காக முதல்ல நமக்கு வேண்டியது முழு மல்லி. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 கிலோ அளவுக்கு வரமிளகாய். இது அவங்கவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் காரம் அதிகமாக சேர்க்கறதுனால 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு முழு மஞ்சள், அதாவது விராலி மஞ்சள். வாங்கும்போதே வண்டுகள் அரிக்காமல் நல்ல தரமான மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு சோம்பு. அடுத்ததாக 150 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கணும். கூடவே 50 கிராம் அளவுக்கு சீரகமும் 50 கிராம் அளவுக்கு மிளகும் எடுத்துக்கலாம். இனி இதோட 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். கூடவே 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயத்தை எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஒரே மொத்தமாக போட்டு வறுத்தோம்னா அடியில் இருக்கிறது கருகிரும், மேலே இருக்கிறது வறுபடாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவாக போட்டு வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கலாம். இதில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். எந்த பொருளையுமே, அதாவது பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, ரவை, இந்த மாதிரி எந்த பொருளையுமே பல மாதங்கள் வச்சு யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி சூடான கடாயில் லைட்டாக வறுத்து எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அது பல மாதங்கள் வரைக்கும் வண்டு வராமல் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த மிளகாய்த்தூள் அரைக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வறுத்து சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் அதிகமாகும். வறுக்கும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பாருங்கள், வறுத்த பிறகு இந்த அளவுக்கு சூடு மட்டும் இருந்தால் போதும். அதாவது அதிகமான வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்தோம்னா அதோட சூடு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததான் வரமிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவோட காம்பை நீக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நீல காம்பாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் வறுக்கும்போது தும்மல் பிரச்சனை எதுவும் வருமா இருந்ததுன்னா நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வெறும் கடாயில் தான் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் எதுவும் ஊற்றிட்டிங்கன்னா மசாலா சிக்கு வாசனை அடிக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பை போட்டு வறுத்துக்கலாம். எந்த பொருளுமே நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துடக்கூடாது. வறுபட்டிருக்கான்னு இந்த மாதிரி கையிலேயே அள்ளி செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு சூடானா மட்டும் போதும். இப்போ சோம்பு வறுபட்டுட்டு அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இனி கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி யாரும் வறுத்து எடுத்து மசாலாவை ப்ரிசர்வ் பண்ணுறதில்ல. காரணம், எல்லார் வீட்லேயுமே 4 பேருக்கு மேலே ஆளுங்க இருப்பாங்க. அதனால் மசாலா சீக்கிரமாக காலி ஆயிரும். நமக்கு இப்போ ரொம்ப நாள் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறோம். இப்போ கடுகு நல்லா வறுபட்டுட்டு அதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம்லாம் கட்டாயம் கலர் சேஞ்ச் ஆகிடவே கூடாது, ஏன்னா அதோட ஸ்மெல் அப்படியே மாறிடும். இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுட்டு அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுபட்டுட்டு அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சிலர் இந்த மசாலாவுக்கு பருப்பு வகைகள், அரிசி இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கறது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த மசாலாவுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பொருள் மட்டுமே போதும்.
இனி இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் வறுத்து சேர்த்துக்கலாம். பருப்பு வகைகள்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி பாருங்கள். அப்படியே ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூளோட அசல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடி இதே மாதிரியே செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முழு மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை எப்படி சேர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் இந்த பெருங்காயம் மட்டும்தான் காரணம். அதனால் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். அதனால் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி எடுத்து வெறும் கடாயில் போட்டு வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை ஈஸியாக உடைக்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, ஒரு இடிக்கல்ல வச்சு தட்டினீங்கன்னா சின்னதும் பெரியதுமான துண்டுகள் ஆகும். அதை வடச்சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா கையை வச்சு ஈஸியாக பிக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணி 6 மாதத்துக்கு தேவையான மசாலா பவுடரை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆற விட்டு அதோட கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா இதை வறுத்த உடனே அரைக்க கொண்டு போக போகிறதில்ல, எப்படியும் 2 டேஸ் ஆகும். இப்போ நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச மசாலா ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால் வந்த உடனே இந்த மாதிரி பேப்பரில் ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம இன்னொரு பக்கெட்டில் அதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த டேஸ்டியான குழம்பு மிளகாய்த்தூளை பயன்படுத்தி நீங்கள் எல்லா விதமான புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்பையும் நீங்கள் செஞ்சிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை பயன்படுத்தினீங்கன்னா போதும். இப்போ நல்லா ஆறிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். லாங் யூஸ்க்கு அதோடய ஸ்மெல்லும் கிறிஸ்பினஸும் போகாமல் இருக்கிறதுக்காக நான் எப்போவுமே பிளாஸ்டிக் பக்கெட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கிராப்ஸ்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.